வணக்கம் நேர்களே முதலாம் சார்லஸ் மன்னன் ஆண்டு கொண்ட அந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரா போர்டு என்ற ஒரு அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சர் எப்பொழுதுமே மிக கவனமாக எதை செய்தாலும் முன்கூட்டியே சிந்தித்து அதை குறிப்பெடுத்து அதை எப்படி எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று செயல்பட்டதின் காரணத்தினால் முதலாம் சார்லஸுக்கு பல நன்மைகளும் பல வெற்றிகளும் கிடைத்தது அந்த ஒரு ஒருமுறை சொன்னார்கள் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்ன காரியத்தில் ஈடுபட போகிறோம் அந்த காரியம் எப்படி செயல்படுத்தினால் நமக்கு வெற்றியை தரும் என்று சிந்தித்து அதன் மூலம் செயல்பட்டால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொன்னார் அந்த நாட்டில் அந்த முதலாம் சார்லஸ் மன்னனின் மக்களெல்லாம் இந்த அமைச்சர்தான் மன்னருக்கு எல்லாம் எல்லா விதமான ஆலோசனையும் கொடுக்கிறார் என்று சொல்லி பாராட்டினார்கள் அந்த ஒரு ஒருமுறை கேட்டபோது சொன்னார் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்தால் அவன் வாடிக்கையாளருக்கு என்ன விதமான செருப்பு தேவை அது எந்த விலங்குகளிலிருந்து எடுக்கப்பட்டது அதன் தன்மை என்ன அது எவ்வளவு நாளைக்கு உழைக்கும் என்பதை கணித்து அவன் அந்த காலனியை செய்தால் அந்த காலனிக்கு ஆர்டர் கொடுத்தவர் பெருமைப்படுவார் ஏதோ செருப்பு தானே அவருக்கு என்ன தெரிய போகிறது என்று நினைக்காமல் ஐயா இந்த தோலில் போட்டால் இது எத்தனை நாட்களுக்கு உழைக்கும் காலில் எந்த விதமான வலியும் இருக்காது மிருதுவாக இருக்கும் என்றெல்லாம் கணித்து சொல்லி அவருக்கு அந்த ஆர்டரை கொடுத்தால் சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு கூட ஒரு வெற்றி கிடைக்கும் அந்த வாடிக்கையாளர் மிக அருமையாக நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் எனக்கு மிகவும் திருப்தியாக இருக்கிறது என்று ஒரு பாராட்டை கொடுப்பார்கள் ஆக செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒரு செருப்பை தைத்து கொடுத்து அவர் அதிலே பெறுகின்ற நேரத்தில் மீண்டும் மீண்டும் பணிவாக வருகின்ற வாடிக்கையாளரிடம் தேவையை உணர்ந்து அவர் செயல்படுகின்ற நேரத்தில் வாழ்க்கையில் அவருக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எனவே சிந்தனை செயல் என்பது அரசபையிலே வீட்டிற்கின்ற அந்த அமைச்சருக்கும் ஒன்றுதான் சாதாரணமாக செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கும் ஒன்றுதான் சாதாரணமாக நாம் ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறுகின்ற பொழுது அந்த டிரைவர் கூட ஐயா எங்கே செல்ல வேண்டும் நான் அங்கே உங்களை பத்திரமாக அழைத்துச் செல்கிறேன் என்று அமைதியாகவும் பொன்முருகலோடும் கேட்டால் அந்த வாடிக்கையாக அந்த ஆட்டோவில் ஏறுகின்ற மனிதருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் காலையிலே நாம் ஒரு இடத்திற்கு செல்கின்றோம் இந்த ஓட்டுநர் இவ்வளவு பவ்யமாக நன்றாக நடந்து கொள்கிறாரே என்று மிகவும் சந்தோஷப்படுவார் ஆக வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் நாம் திருப்தி அடைகின்ற அளவிற்கு தன்னை தானே தயார் செய்து கொண்டு வாழ்க்கையை நாம் தொடர்ந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஏற்ற தாழ்வு என்பதே கிடையாது ஆண்டிக்கும் ஒன்று தான் அரசனுக்கும் ஒன்று தான் அரசவிலே வீட்டிற்கு அமைச்சருக்கும் ஒன்று ஆட்டோ ஓட்டுகின்ற தொழிலாளிக்கும் ஒன்றுதான் எல்லோருக்கும் வேலைதான் ஆனால் அதை பண்பட்டு செய்கின்ற நேரத்தில் வெற்றி நமக்கும் நம்மை சார்ந்தவருக்கும் கிடைக்கும் என்பதுதான் வாழ்க்கை வெற்றி படிக்கட்டை அடைவதற்கு ஒவ்வொரு செயலிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்